இந்த மாதிரி ஒரு திருட்டு திமுகக்கு நம்ம வந்து வாக்களிக்க வேண்டுமா? அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்குல்ல, அவங்க குடும்பம் நல்லா இருக்குல்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் அம்மா இருக்கும் போது அனுமதிப்பாங்களா? நம்ம எடுபடியார் ஐயா, இப்போ நீங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருட்டு திமுக இந்த பக்கமும் பார்த்தாச்சுன்னா வாரிசு அரசியல் போய்கிட்டு இருக்கு. பாஜகவையும் பாஜகவோட கூட்டணியில இருக்கிறது அமமுக இருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கட்சியில இருந்து போனாங்க. திமுக இருக்கிற வேட்பாளரும் நம்ம கட்சியில இருந்து போனவங்கதான். அமமுக இருக்கிறவங்களும் நம்ம கட்சியில இருந்து போனவங்கதான். ரெண்டு பேருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? தெரியுமா? அரசியல் இருக்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் அம்மா இது வரைக்கும் யாருமே கை காட்டவில்லை. மற்றும் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயம் அவங்களுக்கு பின்னாடி நிறைய சதிகள் நடக்குது. அதுவும் மிக முக்கியமா அந்த சதிகள் யார் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியோட இங்கு கூட்டணி வச்சிருக்கிறது டிடிவி தினகரன் அவர்கள். இங்க திமுக திருட்டு திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு வந்து ஆழ்வா தரங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமோ அவங்க சொந்த பாக்கெட்ல இருந்து தருங்க. இது எல்லாமே உங்களோட உரிமை தொகை. அந்த உரிமை தொகையை கொடுத்துருக்காங்க. இல்லன்னா அதுவும் கிடைக்காம போயிடும். ஆனா இங்க பாதி பேருக்கு அது கிடைக்கிறது. நிறைய பேருக்கு பெண்களுக்கு கிடைக்குதா? யாருக்கும் கிடைக்கிறதுல. ஒரு 5% ஒரு 20% தான் போய் சேருதுன்னு நான் சொல்றேன். பெண்களுக்கு மின் கட்டணம் ஏற்றிட்டாங்க. எல்லாம் ஓடு வரை ஏற்றியாச்சு. சொத்து வரை ஏற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஏற்றினதுக்கு அப்புறம் இந்த 1000 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு நம்ம கேள்வி கேட்க முடியும். இது எல்லாமே பெண்களை வஞ்சிக்கிற அரசியல் நடத்திட்டு நான் சொல்றேன். பெண்களை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது நியாயமா? இல்ல மக்கள் நம்ம பெண்கள் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க, இப்ப போதை பொருள் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டேன். போதை பொருள் இருக்கே டாஸ்மாக தாண்டி போதை வாக்களிக்க வேண்டுமா? அவங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல, அவங்க குடும்பம் நல்லா இருக்குல்ல, நம்ம குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் அம்மா இருக்கும் போது அனுமதிப்பாங்களா? நம்ம எடுபடியார் ஐயா, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னுக்காக பார்த்து பார்த்து அந்த திட்டங்கள் எல்லாமே எதுவுமே நிறுத்தாம அதே மாதிரி அந்த திட்டங்கள் அப்படி கொடுத்தாங்க. அதையும் தாண்டி 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்க. சொல்றது யாரு? ஸ்டாலின் அவங்களோட மகன் உதயநிதி என்ன பண்ணாங்க? ஒரு மண்ணும் பண்ணல, ஒரு மண்ணும் பண்ணல. தமிழ்நாடு மக்களை பார்த்தா இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்காங்களா அவங்க? ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுக்காம அந்த 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் இன்னைக்கு அங்க போய் படிக்கிறாங்கன்னா அது ஐயா, நம்மளோட ஐயா இடப்படியார் மட்டும்தான் தான் அது நடந்துச்சு. அதனால மக்களே, நீங்க எல்லாருமே சிந்திச்சு நீங்க வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரைக்கும் மக்களோட தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக உழைச்ச நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவை நினைவில் வச்சுக்கோங்க. மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்த நம்மளோட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார நினைச்சுக்கோங்க. மீண்டும் போராடுது. நான் இது வரைக்கும் 4 மாதத்துக்காக நீங்க வந்து ரெட்டை சின்னத்துக்கு வாக்களிச்சு நம்மளோட வெற்றி வேட்பாளர் நாராயணசாமி அவர்களுக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.